மூலமே போற்றி அன்பு நேயர்களே, வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிட ஆன்மீக மையத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனது பதிவுகளுக்கு ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் ஆடி மாத சிறப்பு, மேலும் ஆடி மாதத்தில் கடைபிடிக்கும் விரதங்களும் அதன் பலன்களும் பற்றி காணலாம். தமிழ் மாதங்களில் ஆடி என்பது ஆன்மீக சிறப்பு மிகுந்த பக்தி மாதம் ஆகும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை புண்ணிய காலமான தட்சிணாயன காலம் எனப்படும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் பழமொழிக்கேற்ப ஆடி மாதத்தில் அனைத்து விழாக்களும் நடைபெறுகிறது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த சிறப்பான மாதமாக விளங்குகிறது. இந்த ஆடி மாதத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்த ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி பௌர்ணமி, ஆடிப்பூரம், நாக சதுர்த்தி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, மேலும் வரலட்சுமி விரதம் என ஆடி மாதமே கோலாகலமான மாதமாக விளங்குகிறது. இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மனுக்கு உகந்த மாதம் என்றும் அழைப்பார்கள். பெரும்பான்மையான அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள், பால் குடம் எடுத்தல், தீ மிதித்தல், முளைப்பாரி எடுத்தல், மாவிளக்கு வழிபாடு என பல வகையான நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் கோடைக்காலம் முடிந்து பருவநிலை மாற்றங்களை நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளும் விதமாக முன்னேற்பாடாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், வேப்பிலை தோரணம், மஞ்சள் மணம் என ஏற்படுத்தியுள்ளனர். ஆடி வெள்ளியில் கூடுதல் சிறப்பாக காலை மாலை நேரங்களில் அம்மனுக்கு எல்லா கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு செய்வார்கள். ஆடி வெள்ளிக்கு இணையாக ஆடி செவ்வாயில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் இருந்தால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை. பெண்கள் மட்டும் மேற்கொள்ளும் அவ்வை நோன்பும் ஆடி செவ்வாயன்றே மேற்கொள்ளப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாளன்று கொண்டாடப்படும் பூஜை நீர் ஆதாரங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் விவசாயிகளுக்கு ஜீவாதாரமாக விளங்கும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மக்கள் குடும்பங்களுடன் காவிரி ஆற்றின் படுகைக்கு சென்று பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்வார்கள். திருமணமாகாதவர்கள் திருமணம் நடக்கவும், திருமணமான பெண்கள் தாலி பாக்கியம் நிலைக்கவும், குடும்பம் செழிக்கவும் புதிய மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். காவிரி ஆற்றின் படிக்கட்டுகளில் பச்சை வாழை இலையில் காப்பரிசி, காதோலை, கருகமணி, வாழைப்பழம், புதிய மஞ்சள் கயிறு போன்றவற்றை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். ஆடி அமாவாசை நாளன்று நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் மகிழ்ந்து நம்மை வாழ்த்தும் விதமாக அவர்களை நினைந்து நீர்நிலைகளில் நீராடி அவர்களுக்கு திதி செய்வது தற்பொழுதும் வழக்கத்தில் உள்ளது. ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு
கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த பூர நட்சத்திர நாளே ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பெரும்பாலான அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு சந்தனக்காப்பு, மஞ்சள் காப்பு, குங்குமக்காப்பு வழிபாடு செய்து வளைகாப்பு நடத்தப்பட்டு வளையல்களே மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டி அணிந்து கொண்டால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. வரலட்சுமி விரதம் மிகவும் முக்கியமான ஆடி மாத நோன்புகளில் சுமங்கலி பெண்களுக்கு இது மிகவும் முக்கியமான நாளாகும். தாலி பாக்கியம் நிலைக்கவும், செல்வம் செழிக்கவும், குடும்பம் தழைக்கவும் நடத்தப்படும் இந்த விரதம் மிகவும் உன்னதமான விரதமாகும். ஒரு கலசத்தில் பச்சரிசி, எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, ஒரு வெள்ளிக்காசு அல்லது பொற்காசு போன்றவற்றை கலசத்தில் போட்டு மாவிலையை கலசத்தின் மேல் வைத்து அதன் மீது தேங்காய் வைத்து அம்மன் போல அலங்கரித்து மகாலட்சுமி அம்மன் படத்திற்கு முன் வாழைத் தோரணம் கட்டி விளக்கேற்றி பொங்கல், பருப்பு வடை, பாயசம், பூ, பழங்கள், தாலிச்சரடு, வளையல்கள் போன்றவற்றை வைத்து வழிபட்டு சிறப்பான பூஜை முடிந்ததும் சுமங்கலி பெண்களுக்கு பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, ரவிக்கை, தாலிச்சரடு கொடுத்து விரதம் மேற்கொள்வார்கள். அப்பொழுது அம்மனுக்கு உகந்த பாடல்களை மனமுருக பாடி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தருவாள் அந்த அன்னை என்பது ஐதீகம். எனவே அன்பு நேயர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் அம்மனை நினைந்து அவளுக்கு பிடித்த கூழ் வார்த்து மாவிளக்கு ஏற்றி பொங்கலிட்டு வழிபட்டு நம் குலம் தழைக்கவும், ஊர் செழிக்கவும், நாடு செழிக்கவும் வேண்டிக் கொள்வோம். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.